அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் உலக வசீகர நாள் 8/8/2024 இதை நாம் கூட்டினோம் அப்படின்னா 8 வரும். அப்போது 888 இதை வந்து போன வருடம் கூட நாம் சொல்லியிருந்தோம். இது வந்து பிரபஞ்சத்திடம் நாம் வந்து கேட்கக்கூடிய சில முக்கியமான கோரிக்கைகள். இதை வந்து வருடா வருடம் வந்து நீங்கள் செய்யலாம். எந்த நாள் ஆரம்பம் செய்யலாம் அப்படின்னா, ஜூலை மாதம் 27 தேதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 12 தேதி வரை நாம் வந்து பிரபஞ்சத்திடம் கோரிக்கைகளை முன்வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஜூலை 27 சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ஜூலை 27 கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன். நாளைய தினம் வந்து 8 தேதியாக இருப்பதினால இன்றைய தினம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த ஒரு டெக்னிக்கை இன்றைய தினத்தில் இருந்து 12 தேதி வரை கூட நீங்கள் செய்யலாம். அடுத்த வருடத்தில் இருந்து நீங்கள் ஞாபகம் வச்சு ஜூலை மாதம் 27 தேதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 12 தேதி வரை இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பிரியாணி இலையில் வந்து எழுதி எரிப்பது, இந்த மாதிரியான டெக்னிக்ஸ், அதாவது 888, இந்த மாதிரி மேன்ஃபிஸ்ட்ரேஷன் எல்லாமே எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பரவலாக இந்த ஒரு டெக்னிக்கை வந்து அவங்க பயன்படுத்தி வந்தது. இப்போ நாம் வந்து ஏதாவது தெய்வத்திடம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஹோமங்கள் பண்ணி அதில் வந்து அக்னிக்கிட்ட வந்து நாம் கொடுத்து அதன் மூலமாக அக்னி பகவான் யாருக்கு அதை சேர்க்க வேண்டுமோ அவருக்கு வந்து சேர்ப்பார். இப்போது அக்னியில் வந்து பூரணஹௌதி அப்படின்னு செய்வாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பட்டுப்புடவைகளெல்லாம், விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளெல்லாம் போடுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால், நாம் எந்த தெய்வத்திற்கு செய்கின்றோமோ அந்த தெய்வத்திடம் அக்னி பகவான் மூலமாக நாம் சமர்ப்பணம் செய்வது, அவர் கொண்டு போய் அந்த தெய்வத்திற்கு கொடுப்பார். அப்போது தெய்வத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பில் நேரடியாக நாம் தருவ தை அக்னி பகவான் வந்து நேரடியாக அந்த தெய்வங்களுக்கு சேர்த்து விடுவார். இது வந்து நம்முடைய ஒரு தர்மம், நாம் வந்து கடைபிடிக்கக்கூடியது. எகிப்து மக்கள் வந்து இந்த தர்மங்கள் எல்லாத்தையும் அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அது மெல்ல மெல்ல நாம் கூட கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த வருடத்தில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூலை 27 தேதியிலிருந்து செய்ய ஆரம்பம் செய்யுங்க. இந்த வருடம் வந்து இன்றைய தினம் நான் சொல்கிறேன், இன்றைய தினத்திலிருந்து கூட நீங்கள் இதை ஆரம்பம் செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். மொத்தமாக 8 கோரிக்கைகளை நாம் வந்து எழுதி கொள்ள வேண்டும். ஒரு வெண்மையான ஒரு காகிதத்தை எடுத்துக்கங்க. தினந்தோறும் ஒரு காகிதம் இதற்கு அவசரம். ஒரு நோட்டு புத்தகம், ஒரு காகிதம், அதாவது ஒரு நோட்டு புத்தகத்தில் இருக்கின்ற காகிதம் ஒவ்வொரு நாளும் அவசியம். ஒரு காகிதத்தை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து எழுதுங்க, என்னுடைய முழுமையான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டது அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு, உங்களுடைய கோரிக்கைகள், 8 கோரிக்கைகளை வந்து 1 by 1 எழுதுங்க. நான் நன்றாக படிக்கிறேன், நான் நன்றாக படித்து விட்டேன், எனக்கு அனைத்தும் வந்துவிட்டது. இப்படி, அதாவது படிக்கக்கூடியவர்கள் இப்போ சொன்ன 3 லைனில் ஏதாவது ஒன்று எழுதுங்க. அதே மாதிரி எனக்கு திருமணம் நடந்து விட்டது, திருமணம் ஆகாதவர்கள், எனக்கு நல்ல குழந்தைகள் பிறந்து விட்டது, குழந்தை இல்லாதவர்கள், எனக்கு கடன் முழுவதும் தீர்ந்து விட்டது, கடன் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எழுதணும். அதே சமயத்தில் ஸ்வீட்டாக எழுதணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து, அதாவது நாம் வந்து இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லும்போது மிக சுருக்கமாக, அதே விதத்தில் தெளிவாக, ரத்தின சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தின சுருக்கம் அப்படின்னு, நாம் என்ன சொல்ல வரமோ அதை வந்து ரொம்ப சுருக்கமாக சுலபமாக புரிகின்ற முறையில் ஒரு 2-3 வார்த்தைகளை பயன்படுத்தி நம்முடைய கோரிக்கைகளை நாம் வந்து 8 கோரிக்கைகளை வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. 8 கோரிக்கைகளை வந்து எழுதுங்க. எழுதிட்டு அந்த ஒவ்வொரு கோரிக்கைக்கு எதிரில் 888,
அந்த மாதிரி எட்டு கோரிக்கைகள் எழுதிட்டு ஒவ்வொரு கோரிக்கைக்கு எதிரில் 888 வந்து எழுதிடுங்க, அவ்வளோதான். இதை வந்து தூங்கும்போது உங்களுடைய அந்த பில்லோ கீழே, அதாவது தலகாணிக்கு கீழே வந்து நீங்கள் வச்சுட்டு படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்த பிறகு அந்த பேப்பரை எடுத்து வச்சுடுங்க. குளிச்சு முடித்த பிறகு அந்த பேப்பரை வந்து எரிச்சுடுங்க. எரிச்சுட்டு அந்த ஆஷ் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பல், அதை வந்து கையில் வந்து எடுத்துக்கொண்டு அப்படியே இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுத்துடுங்க, அதாவது ஊதி விட்டுடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தினம் 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 12ஆம் தேதி வரை நாம் வந்து, அதாவது முதல் நாள் நாம் என்ன கோரிக்கை எழுதுகின்றோமோ அதையே 8 நாட்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். பக்கத்தில் 888 அப்படின்றத வந்து நாம் எழுதுகிறோம். இந்த மாதிரி 8 நாட்கள் நாம் செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு இந்த சாஸ்திரம் அப்படின்றது வந்து நமக்கு சொல்லுது. போன வருடம் யாரெல்லாம் இந்த, அதாவது 777 அந்த நாளில் வந்து யாரெல்லாம் வந்து அன்று சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை வந்து எழுதி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அது வந்து பார்ப்பவர்களுக்கு வந்து, அதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த 8 அப்படின்றது ஒரு முடிவில்லாதது அப்படின்னு சொல்லலாம், ஒரு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகமே அப்படித்தானே, முடிவில்லா ஒரு உலகம், இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி முடிவில்லாதது தான் இந்த 8 அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இந்த 8 யாருடைய எண் அப்படின்னா, வெறும் 8 வந்து சனீஸ்வர பகவானினுடைய எண்ணாக கருதப்படுகின்றது. எப்படி சுக்கிர பகவானுக்கு 6 அப்படின்ற எண் இருக்கோ, அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு 8 அப்படின்ற எண் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் பயன்படுத்துவது 3 8கள். இந்த 3 8களை வந்து பயன்படுத்தி இந்த டெக்னிக்கை செய்யும்போது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நமக்கு அந்த எகிப்து மக்கள், அவர்களுடைய அந்த சாஸ்திரம் நமக்கு வந்து சொல்லுது. இந்த 3 8ஐயும் நாம் கூட்டினோம் அப்படின்னா 24 வரும். அதை கூட்டினோம் அப்படின்னா 6 எண் வரும். இது வந்து சுக்கிர பகவானினுடைய எண். அதனால் இந்த டெக்னிக்கை வந்து நாம் பயன்படுத்தும்போது அந்த கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும். அதனால் நீங்கள் இன்றைய தினத்தில் இருந்து இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை கூட நீங்கள் இந்த கோரிக்கைகளை தினந்தோறும் படுப்பதற்கு முன்பாக எழுதிட்டு பில்லோ கீழே வந்து, பில்லோ மெத்தேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை, பில்லோக்கு கீழே, அதாவது தலகணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் படுத்துக்கோங்க. பாய்க்கும் தலகணைக்கும் அடியில், அல்லது பெட்டுக்கும் தலகணைக்கும் அடியில் நீங்கள் வச்சுட்டு படுத்துட்டு மறுநாள் அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு குளிச்சு முடித்து அதை நீங்கள் எரிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அது சூடெல்லாம் தணிந்த பிறகு அதை வந்து கையில் எடுத்து ஊதி விட்டுடணும். இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட போயிடும், அந்த பிரபஞ்சம் அப்படின்றது நமக்கு நல்லது செய்யும். இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு வேலையை எப்போ செய்கிறீங்களோ, அதாவது இன்றைய தினம் செய்கிறீங்க அப்படின்னா, இன்னொன்றும் இதில் வந்து செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல வேலையையும் நாம் வந்து செய்யணும். நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுகின்ற முறைகளை இதில் பின்பற்றும் போது நமக்கு அந்த கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேறும். இப்போ நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்தந்த நாள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செய்யுங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து நாய்க்கு சாப்பாடு அல்லது பிஸ்கெட் வைக்கணும், ஒரு நாள் வந்து கோமாதாவிற்கு வந்து நீங்கள் புல் வாங்கி கொடுக்கணும், ஒரு நாள் நல்ல ஒரு துளசி பூஜையை வந்து செய்யணும், ஒரு நாள் 4 பேருக்கோ 2 பேருக்கோ தானத்தை செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல விஷயம், நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுகின்ற ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் செய்யும்போது அது சீக்கிரமாக நமக்கு நிறைவேறும். உங்களால் எது முடியுது, ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு சுமங்கலிகளுக்கு நீங்கள் வந்து தாம்பூலம் தருவது, இந்த மாதிரி யாராவது ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவதை நாம் வந்து தானமாக தரணும். இதன் மூலமாக கோரிக்கைகள் நமக்கு மிக விரைவில் வந்து நிறைவேறும். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.